காலையில் எழும்பி ஜெபிக்கணும், மத்தியானம் ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 21 டேஸுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீங்க. ஸ்டார்டிங்கில் ஒருவேளை தனி ஜபம் முதல்ல ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு மேலே நம்மால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். உடனே பைபிள் எடுத்து வாசிங்க, அதில் சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு திரும்ப ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்புறம் இந்த நேரம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா 30 நிமிஷம் ஆஃப் அன் அவர் ஆகும், அப்புறம் 3/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். அது எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் தனி ஜபத்துக்காக வாஞ்சிக்கட்டும், தனி ஜபத்தை தேடட்டும், நாடட்டும், தனித்து ஜபிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறட்டும். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.